உயர்ந்த மனிதர்களுக்கான உயர்ரகமான கார் ஆல் நியூ ஹோண்டா சிட்டி புதிய சலுகைகளுடன் விற்பனையில். இதுவரைக்கும் 100க்கும் அதிகமான படங்கள்ல இசையமைப்பாளரா பணியாற்றி இருக்கிற யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பாளராகவும் படங்களை தயாரிச்சுட்டு வராரு. ஹரிஷ் கல்யாண் நடிப்புல இயக்குனர் இளன் இயக்கத்துல வெளியான பியார் பிரேமா காதல் அப்படிங்கிற படத்தை தயாரிச்சு தமிழ் சினிமாவில தயாரிப்பாளராகவும் ஆனாரு. யுவன் சங்கர் ராஜா திரையுலகில அறிமுகமாகி 25 வருஷம் ஆயிடுச்சு. இந்த சூழல்ல தன்னோட வருங்கால பிளான் பத்தி யுவன் ஓபனா பேசியிருக்காரு. இவரு ஒரு திரைப்படம் ஒன்ன இயக்க போறாரு அப்படின்னு சில நாட்களாவே அரசல் புரசலா பேசப்பட்டுச்சு. அததான் உறுதி செஞ்சு இப்போ அப்டேட் கொடுத்திருக்காரு. இசையமைப்பாளராகவும் தயாரிப்பாளராகவும் இருந்த யுவன் சங்கர் ராஜா இயக்குனரா அவதாரம் எடுக்க இருக்காரு அப்படிங்கறத அவரே உறுதி செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த திரைப்படத்துல யார் ஹீரோ அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதிலும் அளிச்சிருக்காரு. அவர் இயக்க போற திரைப்படம் வழக்கமான ஹீரோ சப்ஜெக்டா இல்லாம ஹீரோயினை மையப்படுத்தின படமா இருக்குமா, பெண்களை மையப்படுத்தி கதையை உருவாக்கி வச்சிருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. இந்த வருஷம் கடைசியில இல்லனா அடுத்த வருஷத்தோட தொடக்கத்துல இயக்குனரா அவதாரம் எடுக்க இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கிறேன், அது வந்து டைரக்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டில் இருக்கிறேன். ப்ராபப்ளி திஸ் இயர் ஆர் நெக்ஸ்ட் இயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. அதே மாதிரி மூவிஸ் வந்து எனக்கு கதை பிடிச்சி ஓகே அப்படின்னு சொன்னால் இப்போது அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இப்போ ஜியோ அவங்களோட சேர்ந்து ஒரு படம் வந்து வாய்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இயக்குற படத்தில் யார் சார் ஹீரோ? அது ஹீரோ இல்லை, ஃபீமேல் ஓரியன்ட் ஃபில். ஸோ அது அதை பற்றி வந்து தனியாக அவங்ககிட்ட வந்து பேசுவேன். உயர்ந்த மனிதர்களுக்கான உயர் ரகமான கார் ஆல் நியூ ஹோண்டா சிட்டி புதிய சலுகைகளுடன் விற்பனைகள்.